அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த தோனி கபடி குழு என்ற படத்தினுடைய தயாரிப்பாளர் எஸ் நந்தகுமார் பேசுகிறேன். இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணுன்னா, அனைத்து மீடியா பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கிற திரு நடிகர் ஆரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு நடிகர் அப்புக்குட்டி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக இயக்குனர் திரு கல்யாண் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு இயக்குனர் அண்டு அட்வொகேட் ராஜா முகமது அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தது இயக்குனர் திரு ஸ்ரீராம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தது இயக்குனர் மருது பாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தது இயக்குனர் இஷாக் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மேற்படி இந்த படத்தின் மிகப்பெரிய பணியாற்றிய திரு இந்த படத்தின் கதாநாயகன் அபிலாஷ் மற்றும் இந்த படத்தை ரொம்ப சிரமப்பட்டு உருவாக்கிய திரு ஐயப்பன் அவர்கள் இருவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தது இந்த படத்திற்கு புதிதாக நாங்கள் ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க சாங்ஸ் எப்படி இருக்குதுன்னு, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. திரு யூசி ரோஷன் ஜோசப் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். அவர் கேரளாவிலேருந்து வந்திருக்காரு. மேற்படி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தோனி கபடி குழு அந்த டைட்டில் மாதிரி இந்த கதையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சார் வந்து என்கிட்ட இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டேன் கபடியை பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கபடியை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இந்த மூவியில் இருக்கும். இந்த மூவியில் என்னை செலக்ட் பண்ணதுக்காக டேரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அபிலாஷ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இதே மாதிரி மூவி ரிலீஸ் ஆனதுக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய திரைப்படங்களில் நம்ம பாடியிருந்தாலும் அண்ணன் நேற்று ஃபோன் பண்ணாங்க சார், திடீர்னு அப்புறம் சொன்னேன் சார், அந்த ஜெயிக்க போகிற கூட்டம் அந்த பாட்டு. ஆமாம் சார், உண்மையாகவே ஜெயிக்க போகிற அந்த படத்தில் வந்து நம்ம பாடியிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அற்புதமான அந்த வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர், படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், அதேமாரி பாடலாசிரியர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாரி வந்திருந்து பத்திரிகை அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி. அதேமாரி ஆரி அண்ணன், நம்மளுடைய அப்புக்குட்டி அண்ணன் உள்ளிட்ட இந்த மேடைக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த பெரிய நல்ல படத்தில் பாடியிருக்கிறோங்கிறதுல எல்லாமே நல்ல படம் தான், அது போய் சேர்ற விஷயந்தான். அதனால் இந்த படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட வெற்றியடைய என்னுடைய கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலி எனக்கு வந்து தமிழ் சரியாக வரல, அது தெரியும், ஐயப்பன் சாருக்கு தெரியும், நம்ம அபிலாஷ் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ எல்லாருமே தெரியாது, கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு பேர் அவ்வளோதான் தெரியும். ஆக்சுவலி ஐ ஆம் கமிங் ஃப்ரம் கேரளா. ஒரு நாலு அஞ்சு மாதம் முன்னாடி என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு இருக்குது கேரளாவில், அவர் ஃப்ரெண்டு தான் சங்கர், இந்த படத்து அசோசியேட்டு. அவர் தான் எனக்கு ஐயப்பன் சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணார். அவர் சொல்லு வந்தப்போதே ஒரு டூன் போட சொல்லி, அந்த டூன் தான் இப்போ ஒரு கள்ளக்குறிச்சி இப்போ நீங்கள் பார்த்த டூன். அது முடிஞ்சப்போலே அவர் சொன்னார், இது ஒர்க் அவுட் பண்ணிக்கோ இது. அப்புறம் ஒரு நாலு ஒரு அப்போ வந்து ரெண்டு சாங் மட்டும்தான் இருந்தது, அதுக்கு அப்புறம் ஒரு மூணு சாங் கூட கிடச்சி, டோட்டலாக ஃபைவ் சாங்ஸ் இருக்குது இந்த தோனி கபடி குழு மூவியில். இதுக்கு மேலே எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் அவர் ப்ரொடியூசர் நந்தகுமார் சார். ஒரு நல்ல நல்ல கையடி அவருக்கு கொடுக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்ணது. மீன்ஸ் அவர் இல்லைன்னா இந்த மூவி இல்லை. நேரத்தை பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் மூவி கூட தான் இது, ப்ளஸ் கிரிக்கெட், கபடி, சின்ன லவ் எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லா சாங்ஸுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சே ஆகணும்.
தேங்க்யூ வெரி மச். செவ்வாழை கால் நட்டு செங்கரும்பு பாலமிட்டு சீரழையும் பாட்டாலே சிங்கார தொட்டில் கட்டி கோவை சிறுவாயில் குமுளியிடும் புன்னகையை மெல்ல கிடத்தி மெல் இயலார் தாளாட்ட தாளாட்டு பாட்டினிலே தமிழ் படித்த பூமலலை வில்லேந்தி வாழேந்தி வெற்றி வடிவணியிலே செங்கோளேந்தி ஆண்ட குலத்தில் பிறந்தோரே. உள்ளத்தின் உள்ளே உரமாய் கிடந்த தமிழ் வெள்ளத்தில் நீந்தும் வீர தமிழ் குலமே, உம்மை வணங்கி எமது உரை ஆரம்பி. ஒரு படம்னா அதுக்கு வந்து இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஐயப்பன் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் மட்டும் கிடையாது, ஒன் மேன் ஆர்மி. இந்த படத்தில் டைரக்டரு, இணை இயக்குனர், துணை இயக்குனர், ப்ரொடக்ஷன், கேஷரு, மேனேஜர் எல்லாமே அவர் தான் பார்த்தார். அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ உழைப்பு, அவருடைய அந்த கடினமான உழைப்பு தான் இன்றைக்கி இங்கே கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கு. அடுத்ததாக சொல்லணும்னா நமது தயாரிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் நந்தகுமாரை பற்றி. பொதுவாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்தாலே 100,000 போட்டால் 2,00,000 கிடைக்குமா, 2,00,000 போட்டால் 4,00,000 கிடைக்குமான்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் சகோதரர் ஐயப்பன் கதை சொன்னதுமே இந்த கதையை நம்ம வந்து லாப நோக்கத்தோடு இல்லாமல், வியாபார நோக்கத்தோடு இல்லாமல், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு சேவை மனப்பான்மையோடு தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இந்த படத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. பொதுவாகவே இப்போ வர்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குத்துப்பாட்டு, டாஸ்மாகில் ஒரு பாட்டு, அருவாள் எடுத்துட்டு வெட்டுறா குத்துறா டேய் அப்படிங்கிற மாதிரி ரத்தம் தெறிக்க ஓடுறது, லவ் சாங்கு, லவ் பண்ணுறது, ஜாதி விட்டு ஜாதி, ஜாதி பிரச்சனைகள், இப்படி போய்கிட்டு இருக்க ட்ரெண்டில் முழுமையாக புதுமையாக யாருமே இதுவரை சொல்லாத ஒரு திரைக்கதையை அமைத்து இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இப்போ வந்து புதுமையாக எதில் எல்லாத்துலேயுமே புதுமை தான். பொதுவாக ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலங்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் வச்சு தான் இசை வெளியீட்டு விழா நடந்து நம்ம பார்த்துருக்கோம். முதன் முறையாக இந்த பட திரைக்கதையோடு சம்பந்தப்பட்ட கபடி விளையாட்டு வீரர்களையும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களையும் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தி அவர்கள் கையால் இந்த இசை வெளியீட்டு விழா நடத்தினது இயக்குனர் ஐயப்பனுக்கு நானும் ஒரு விளையாட்டு வீரன் என்கிற முறையில் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு படம் முடிஞ்சதுமே இந்த படம் ஷூட்டிங்கப்போ எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக இருந்தோம் அப்படி இப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பேருக்காக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் எல்லாருமே, நான் உட்பட ஹீரோ அபி, அன்பு சகோதரர் நவீன், அன்பு தம்பி சக்தி, அன்பு தம்பி கந்தன், பிரபா, அப்புறம் ஜுஜினை வந்து தனியாக சொல்கிறேன். ஏன்னா நாங்கள்லாம் நடித்தோம், அவன் வாழ்ந்தான் அந்த கேரக்டராக ஜுஜின் வந்து. புது விதமான கதையாக இதுவரை சொல்லப்படாத திரைக்கதையில் கபடிக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம், இது என்ன கபடி குழுக்கு, டோனி கபடி குழுன்னு ஒரு பேர் என்பது தான் இந்த படத்தோட வந்து சஸ்பென்ஸு. அதை எல்லாமே சொல்லக்கூடாது. நான் படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. பத்திரிகையாளர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இப்போ வர்ற படங்களில் மாறுபட்ட படங்கள், ஒரு சில படங்கள் வந்து வெற்றியடைய செஞ்சுருக்கீங்க உங்களுடைய உதவியினால், அதுபோல் நீங்களும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணி மாதிரி இருந்து இந்த படத்தை வெற்றியடைய செய்யுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.